Hello student, good morning. Now we are going to see the last topic of first lesson, Lake of Nations. Okay, structure and composition. The convent of the Lake was worked out at the Paris Peace Conference and included in each of the treaties that were signed after the First World War. அதாவது பாரிஸ் மாநாட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதி பாரிஸோட அமைதி மாநாட்டுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுமே வந்து இதில் வந்து சைன் பண்ணாங்க, ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்காக சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் வில்சன் தட் திஸ் டாஸ்க் வாஸ் அக்கம்ப்ளைஸ்டு. அதாவது இதோட பிரசிடென்டான வில்சனோட பெரும் என்ன சொல்லுறது பெரும் முயற்சியினால் வந்துட்டு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு வாருக்கு அப்புறமேட்டு எல்லா நாட்டுக்கு நடுவுலையும் நடக்கக்கூடிய உடன்படிக்கை வந்து இவங்க மூலியமாக தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பெருமுயற்சி இவர் எடுத்தாருன்னு சொல்லலாம். சரிங்களா, இன் ட்ராயிங் அப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் த ஐடியாஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா ப்ரீ வில்லேஜர். அதாவது இந்த லீக் ஆஃப் நேஷனில் இருந்த பிரிட்டனும் அமெரிக்காவும் தான் மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் வந்து எடுத்தாங்க. ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க இந்த ரெண்டு நாடும் தான் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த லேக்யூ விச் வாஸ் ஃபார்ம்டு இன் த 1920 கன்சிஸ்டட் ஆஃப் 5 பாடிஸ். இந்த லேக்யூ ஆஃப் நேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பாடிஸ் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த அசம்பிளி, த கவுன்சில், த செக்ரட்டரியேட், த பர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அசம்பிளின்னு ஒன்று இருந்தது, கவுன்சில்னு ஒன்று இருந்தது, செக்ரட்டரியேட்டுன்னு ஒன்று இருந்தது, பர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருந்தது, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. சரிங்களா, ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்டட் இன் அசம்பிளி. ஒவ்வொரு மெம்பருமே வந்துட்டு கண்ட்ரியை இந்த அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து மெம்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். த கவுன்சில் வாஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் லீக்யூ. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட் வர் ஒரிஜினலி டிக்ளேர்டு பர்மனண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கவுன்சில். அதாவது இந்த கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனண்ட் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஈச் மெம்பர் ஹேட் ஒன் ஓட் அண்ட் சின்ஸ் ஆல் டெசிஷன் ஹேட் டு பி அன் அனிமஸ் ஈவன் த ஸ்மால் நேஷன் போசஸ்டு டு ரைட் ஆஃப் வீட்டோ. அதாவது ஒவ்வொரு இந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு ஓட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க, ஒரு ஓட்டு இருந்துச்சு. சரிங்களா, அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளும் வந்து நாடுகளுக்கும் மட்டும்தான் வந்து அந்த ஓட்டு வந்து கன்சிடர் பண்ணாங்க. சரிங்களா, ரொம்ப ஸ்மால் நேஷனாக இருக்கக்கூடியதுக்கு வந்து ஓட்டு உரிமையை வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. சரிங்களா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எந்த ரைட்ஸுமே கிடையாது, அவங்க அந்த கவுன்சிலுக்குள்ளார இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகேங்களா, இந்த செக்ரட்டரியேட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் லொக்கேட்டட் அட் ஜெனீவா. இது எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பாருக்கு அப்படின்னா ஜெனீவாவில் லொக்கேட் ஆகிடுந்தது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜென்ரல் வாஸ் சார் எரிக் ட்ரமண்டோ ஃப்ரம் பிரிட்டன். பிரிட்டன் இதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியேட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் எரிக் ட்ரமண்டோ. இவர் எங்கே இருக்கிருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனில் இருந்தார். சரிங்களா, பிரிட்டனில் இருந்து இவரை வந்து செலக்ட் பண்ணி போட்டாங்க செக்ரட்டரியா. த ஸ்டாஃப் ஆஃப் த செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை த செக்ரட்டரி ஜென்ரல் இன் கன்சல்டேஷன்ஸ் வித் த கவுன்சில். அதாவது செக்ரட்டரியேட் மெம்பர்ஸ் வந்து எப்படி எடுத்தாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஸ்டாஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஜென்ரல் அதாவது இந்த சார் எரிக் ட்ரமண்டோ அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவுன்சிலில் இருக்கக்கூடிய மற்ற நாடோட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஸ்டாஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் செட்டப் இன் தி இன் த ஹாக். ஹாக்குங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா, த கோர்ட் வாஸ் மேடப் ஆஃப் 15 judges. இந்த கோர்ட்டில் வந்து 15 பேர் வந்து நீதிபதிகளாக இருந்தாங்க. த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கம்ப்ரைஸ் த செக்ரட்டரியேட் அண்ட் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் விச் இன்க்ளூடட் த 4 ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் 4 ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரியேட் அண்ட் ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் ஒவ்வொரு நாட்டுக்குமே 4 ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லேக்யூ. த 2-fold அப்ஜெக்டிவ் ஆஃப் த லேக்யூ ஆஃப் நேஷன் வாஸ் டு அவாய்டட் வார் அண்ட் மெயின்டைன் த பீஸ் இன் தி வேர்ல்டு.
and to promote the international cooperation in economic and social affairs. இந்த objective இதோட objective என்னன் பார்த்தீங்க அப்படினா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து வாரை வந்து அவாய்ட் பண்ணணும், சரிங்களா. இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எக்கனாமிக்கல் லெவலையும் சோசியல் அஃபேரையும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த லீக்யூ இன்டெட் டு ஆக்ட் கான்சிலேட்டர் அண்டு ஆர்பிட்ரேட்டர் அண்டு தேர் பை ரீசால்வ் த டிஸ்பியூட் இன் இட்ஸ் த இயர்லி ஸ்டேஜஸ். இந்த லீக்யூ ஆஃப் நேஷன்ஸ் வந்து ரெண்டு ரோலை வந்து பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஒன்று வந்துட்டு சமாதானம் பேசுறதுக்காகவும், இன்னொன்று வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுறதுக்காகவும் வந்துட்டு இந்த கவுன்சில் வந்து யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ரெண்டு ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சமாதானப்படுத்துறது. சமாதானம் இல்லை அப்படின்னா அவங்க மேலே வந்து சமாதானத்துக்கு ஒத்து போகாத நாட்டு மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறது, சரிங்களா. ஆர்டர் போடுறது அவங்க மேலே, அந்த மாதிரி ரெண்டு ரோலை வந்து பண்ணாங்க, சரிங்களா. இட் வார் ஷுட் பிரேக் அவுட் டிஸ்பைட் த ஆர்பிட்ரேஷன்ஸ். த மெம்பர் ஷுட் அப்ளை த சாங்ஷன் டு த அக்ரஷர் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் தென் மிலிட்டரி. அதாவது இந்த மெம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து இந்த லீக்யூ வந்து பிரேக் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு மிலிட்ரி இல்லைங்கிறனால யாருமே வந்து அவங்களோட பேச்சை கேட்கல, சரிங்களா. அதனால வந்து இதில் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. த டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் த பிகினிங் பை தி ஆப்சன்ஸ் ஆஃப் த்ரீ கிரேட் பவர்ஸ், நேம்லி யூஎஸ்ஏ, ஜெர்மனி அண்ட் ரஷ்யா. இதோட பெரிய அந்த அப்ஜெக்டிவ்ல ஏற்பட்ட இழப்புக்கு என்ன காரணம், இந்த அப்ஜெக்டிவ் ஏன் அவங்களால ரீச் பண்ண முடியல, அப்ஜெக்டிவ்ல இருந்த டிஃபிகல்டிஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, கிரேட் பவரா இருந்த மூணு கண்ட்ரி வந்து இந்த நாட்டில் இடம்பெறு இந்த லீக்யூ ஆஃப் நேஷன்ஸ்ல வந்து என்ன ஆகல அப்படின்னா இடம்பெறல. அதனால வந்து இவங்க வந்து இந்த ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் ரீச் பண்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ரஷ்யா, ஓகேங்களா. த லேட்டர் டூ ஜாயின்ட் இன் தி 1926 அண்ட் 1934. அதை 1926 இருந்து 1934 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாடு வந்துட்டு ஜாயின் ஆச்சுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. வைல் ஜெர்மனி ரிசைன்ட் த 1933 ஜெர்மனி வந்து ரிசைன் பண்ணிடுச்சு. ரஷ்யா வாஸ் எக்ஸ்பெல்டு இன் 1939 ரஷ்யாவை அந்த இதுல இருந்து லீக்யூ ஆஃப் நேஷன்ல இருந்து வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா லீக்யூ ஆஃப் நேஷன் சொன்ன போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா லீக்யூ ஆஃப் நேஷன்ல இருந்து வெளியனுப்பிட்டாங்க, ஓகேங்களா. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக்யூஸ். த லீக்யூ வாஸ் கால்டு இன் டு த செட்டில் எ நம்பர் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த 1920 and 1925. அதாவது லீக்யூ ஆஃப் நேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீக்யூ ஆஃப் நேஷனில் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இருந்தாங்க. அது எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 to 25. த லீக்யூ ஆஃப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் 3 issues. மூணு இஸ்யூஷஸில் வந்து சக்ஸஸாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பிட்வீன் த ஸ்வீடன் அண்டு ஃபின்லாண்டு ஓவர் த சோவர் 19th ஆஃப் தி ஐலாண்ட். அதாவது ஸ்வீடன் கிட்ட இருந்து ஸ்வீடனுக்கு வந்து சமாதானப்படுத்தினாங்க, ஃபின்லாண்டில் வந்து சமாதானப்படுத்தினாங்க, ஹாலண்ட் ஐலாண்ட்ஸையும் வந்து சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. த லீக்யூ ரூல்டு தட் த ஐலாண்ட் ஷுட் கோ டு ஃபின்லாண்ட் இன் தி ஃபாலோயிங் இயர். த லீக்யூ வாஸ் ஆஸ்க்டு டு செட்டில் த ஃப்ரோனிட்டர் பிட்வீன் த போலண்ட் அண்ட் ஜெர்மனி இன் அப்பர் சிலேசியா, விச் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசால்வ்டு பை தி லீக்யூ. லீக்யூ நேஷனால், அதாவது லீக்யூனால போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த ஒரு போர் மூழ்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருந்தது. அதை வந்து பேச்சுவார்த்தை மூலிமா என்ன பண்ணாங்க அப்படின்னா லீக்யூ வந்து தீர்த்து வச்சாங்கன்னு சொல்லலாம். த தேர்டு டிஸ்பேட் வாஸ் பிட்வீன் கிரீஸ் அண்டு பல்கேரியா. பல்கேரியாவுக்கும் கிரீஸுக்கும் நடுவில் இருந்தது 1925. கிரீஸ் இன்வேடட் த பல்கேரியா அண்ட் த லீக்யூ ஆர்டர்டு டு சிசர்ஃபயர். ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் இட் பேலன்ஸ்ட் இட் பிளேம்டு கிரீஸ் அண்டு டிசைடட் தட் கிரீஸ் வாஸ் டு பே த ரெப்பரேஷன்ஸ். அதாவது வந்து 1925 பார்த்தீங்கன்னா கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் நடுவில் ஒரு மனக்கசப்பு இருந்துட்டு இருந்தது, போர் மூழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லீக்யூ வந்து இதில் தலையிட்டு
கிரீஸுக்கும் கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் நடந்த அந்த இது என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் மேல குற்றங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் மேலேன்னு பாத்தீங்கன்னா கிரீஸ் மேல குற்றமா இருக்குது. அதனால கிரீஸை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பே பண்ண சொல்றாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா எல்லா லாஸுக்கும் வந்து பே பண்ண சொல்றாங்க சரிங்களா. தஸ் த லீக்யூ ஹேட் பீன் சக்சஸ்ஃபுல் அன்டில் த சைனிங் ஆஃப் லாக்ரோனோ ட்ரீட்டி இன் 1925. 1925ல பல்கேரியாவையும் கிரீஸையும் வந்து இந்த இதுல வந்து சைன் பண்ண வச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறாங்க. பை திஸ் ட்ரீட்டி ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி மியூச்சுவலி கேரண்டட் பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். வெஸ்டர்ன் யூரோப்போட அமைதியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இதுக்காக மீதி எல்லா நாடும் வந்துட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க சரிங்களா. ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி இவங்க எல்லாம் சேர்ந்து வெஸ்டர்ன் யூரோப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அமைதிக்குண்டான உடன்படிக்கையில சைன் பண்றாங்க. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஜாயின் த லீக்யூ அண்ட் வாஸ் கிவன் த பர்மனன்ட் சீட் ஆன் தி கவுன்சில். ஜெர்மனி வந்து இதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த உடன்படிக்கையில சைன் பண்ண பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லீக்யூல ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ண பிறகு பர்மனன்ட் கவுன்சில்ல வந்து இவங்களுக்கு சீட் கிடைச்சிருது ஜெர்மனிக்கு சரிங்களா. After 2 years, the US and Russia began to participate in non-political activities of the LEQ. ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா யூஎஸும் ரஷ்யாவும் வந்து நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க லீக்யூக்கு ஓகேங்களா. அடுத்தது வந்து வயலேஷன்ஸ். ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் கான்ஃபரண்டிங் த யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் ஹவு டு அச்சீவ் த டிசர்மெண்ட். இன் 1925 கவுன்சில் ஆஃப் த லீக்யூ செட் அப் த கமிஷன் டு ஹோல்டு த டிசர்மெண்ட் கான்ஃபரன்ஸ் டு சார்ட் அவுட் த ப்ராப்ளம். பட் தே ப்ரப்போஸ் த கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்டு ஒன்லி இன் பிப்ரவரி 1932. இன் திஸ் கான்ஃபரன்ஸ் ஜெர்மனி டிமாண்டட் ஆஃப் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். இன் அக்டோபர் ஹிட்லர் வித் ட்ரோ த ஜெர்மனி ஃப்ரம் த கான்ஃபரன்ஸ் அண்ட் த லீக்யூ. அதாவது 1925 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா யூரோப்பில் வந்துட்டு ஹவு டு யூரோப்பில் வந்து யூரோப்போட பவர்னால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் த லீக்யூ செட் ஆஃப் த கமிஷன் ஹோல்டு டிசர்மெண்ட் ஷார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அதாவது ஆயுதம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடக்குது. அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியல கவுன்சில்னால சரிங்களா. பட் த ப்ரப்போஸ்டு கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்டு ஒன்லி பிப்ரவரி 1932 வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு இழுக்குது சரிங்களா. அவங்க ஆயுதம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு 1932 வரைக்கும் இழுக்குது. ஜெர்மனி வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அவங்க வச்சிருக்கிற அளவுக்கு ஆயுதம் நான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. பட் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சரிங்களா. ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட் ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். ஜெர்மனி வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதத்தை ஃப்ரான்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்குறாங்க கவுன்சில் கிட்ட. பட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் ஹிட்லர் வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஜெர்மனி வந்து இந்த நேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு சரிங்களா. திருப்ப வந்துட்டு சைன் பண்ணதை எல்லாம் இது பண்ணிட்டு அந்த கவுன்சில்லருந்து வெளியே வந்துடுறாங்க. ஜப்பான் அட்டாக்டு த மஞ்சூரியா இன் செப்டம்பர் 1931 அண்ட் த லீக்யூ ஆஃப் கேண்டமெண்ட் ஜப்பான். ஜப்பான் வந்துட்டு மஞ்சூரியாவை 1931 செப்டம்பர் மாதம் வந்து தாக்குறாங்க. இதுக்கு வந்து டிமாண்ட் இதை வந்து இதுக்காக வந்துட்டு ஜப்பானை வந்து லீக்யூ ஆஃப் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திட்டுறாங்க சரிங்களா. அவங்க வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜப்பான் ஆல்சோ ஃபாலோடு த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ரிசைன்டு ஃப்ரம் த லீக்யூ. அதனால வந்து ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவப்பட்டு ஜெர்மனி எப்படி லீக்யூ ஆஃப் நேஷன்லேருந்து வெளியே போனாங்களோ அதே மாதிரி ஜப்பானும் வெளியே போயிடுது சரிங்களா. இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட்டாலி அட்டாக்ட் அண்ட் எத்தியோப்பியா த லீக்யூ அப்ளைட் த சாங்ஷன்ஸ். அதாவது இட்டாலி வந்துட்டு எத்தியோப்பியாவை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. லீக்யூ அப்ளைடு த சாங்ஷன் சாங்ஷன் கொடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிடுறாங்க. ஆஸ் த சாங்ஷன் கேம் இன் டு எஃபெக்ட் அவங்க வந்து சரின்னு பர்மிஷன் கொடுத்தனால ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி ரிசைன்டு ஃப்ரம் த லீக்யூ இன் 1937. இட்டாலி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேஷன்ல இருந்துட்டு வெளியே வந்துடுறாங்க சரிங்களா. இன் ஆர்டர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட்டாலிஸ் அட்டாக்ட் அண்ட் எத்தியோப்பியா ஓகே. தேர் ஆஃப்டர் த லீக்யூ வாஸ் எ பாசிவ் விட்னஸ் டு ஈவெண்ட்ஸ் டேக்கிங் நோ பார்ட் இன் தி கிரைசஸ்
ஓவர் த ரைன்லேண்ட் ஆஸ்திரியா. ரைன்லேண்ட் ஆஸ்திரியா, செக்கோஸ்லாவிக்கியா அண்ட் போலண்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆஃப்டர் விட்னஸாக வந்து கிடைச்சிருது சரிங்களா. நோ பார்ட் இன் தி கிரைசிஸ் ஓவர் த ரைன்லேண்ட் ஆஸ்திரியா செக்கோஸ்லாவியா அண்ட் போலண்ட். இவங்க எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாநாட்டில் இந்த லீக் ஆஃப் நேஷன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. த லாஸ்ட் டிசீவ் ஆக்ஷன் இட் டுக் வாஸ் இன் டிசம்பர் 1939 வென் ரஷ்யா வாஸ் எக்ஸ்பல்டு ஃபார் ஹேர் அட்டாக் அண்ட் த ஃபின்லாண்டு. ஃபின்லாண்ட் மேலே அட்டாக் பண்ணனால 1939 டிசம்பர் மாதத்துலேயே ரஷ்யா வெளியே வந்துடுறாங்க. த அசம்பிளி டிட் நாட் மீட் அகைன் அண்ட் த லீக் ஆஃப் நேஷன் வாஸ் ஃபைனலி டிசால்வ்டு இன் 1946. அதுக்கப்புறமேட்டு இந்த அசம்பிளி கூடவே இல்லை. 1946 பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த அசம்பிளியை வந்து கலைச்சிட்றாங்க. காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், த லீக் appeared to be an organization of those who were victorious in the First World War. First World War oda victory ennan pathinga appadina the League of Nations vandu uruvaakunadhu da appdin sollalam seringla. Since it lacked the military power of its own, it could not enforce its decisions appdin solranga. அதாவது இதுக்கு வந்து எந்த ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸும் இல்லாதனால அவங்களோட கருத்துக்களை வந்து மற்ற நாட்டு மேலே வந்து அவங்க மற்ற நாட்டுக்கு சொல்லி அவங்களால புரிய வைக்க முடியல சரிங்களா. அந்த மிலிட்ரியோட லேக்னால தான் வந்து அவங்க நினைச்ச விதத்தை வந்து அவங்க எடுத்த டெசிஷன்ஸ் எதையுமே வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் பீஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் நேஷனலிசம். அதாவது இதை உருவாக்குன அந்த ஃபவுண்டர் வந்து நேஷனலிசத்தை பற்றி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ். அதாவது எந்த ஒரு செக்யூரிட்டியுமே வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து உருவாக்கும் போது எது வந்து மெயினாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி தான் வந்து மெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டிக்காக தான் உருவாக்குறாங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்து செக்யூரிட்டியா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் போர் வராது அப்படிங்கிறதுக்கு உண்டான செக்யூரிட்டியக்காக தான் வந்து உடன்படிக்கையில வந்து சைன் பண்ணாங்க சரிங்களா. பட் உடன்படிக்கையில சைன் பண்ணியே இருந்தாலும் ரெண்டு நாடுமே வந்து அதை கேட்காத பட்சத்துல என்ன ஆகுச்சு அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் போர் வந்துச்சு. அதனால எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லை, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே ஆக்சுவல் பிராக்டிஸ்ல ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. When Italy, Japan and Germany headed by the dictators refused to be bound by the orders of the League, Britain and France were the only major powers to act the decisively. அதாவது இதில் இட்டாலி ஜப்பான் ஜெர்மனி எல்லாமே வந்து ஹெட்டாக இருந்தது. இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் தான் வந்து ஹை பவரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸுக்கு இதெல்லாம் ரீசனாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆர் யூ கிளியர் திஸ் ஃபர்ஸ்ட் லெசன்? இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ஒரு கைடு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அந்த கைடை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த கைட்லேருந்து நீங்கள் வரிசையாக வந்து இனிமேல் வந்துட்டு ஹோம்ஒர்க்குக்கு படிச்சிக்க வேண்டியதா. 2 மார்க், 5 மார்க், 1 மார்க் எல்லாத்துக்கு உண்டான ஆன்சரும் அதுலேயே இருக்குது. அதனால் அந்த கைடையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்டூடெண்ட். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி அனுப்பிட்டேன், மெட்டீரியலில் நான் அனுப்பலை. பட் நான் ட்ரை பண்ணுறேன், அதில் அனுப்ப முடிஞ்சால் அனுப்பிடுறேன் ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து 2 வீடியோ மட்டும்தான் அதில் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. நான் ட்ரை பண்ணுறேன் ஸ்டடி மெட்டீரியலில் இந்த கைடு அனுப்ப முடிஞ்சால் அனுப்பிடுறேன், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிட்டேன் உங்களுக்கு, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நாளைக்கு வந்து என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இந்த 4 2 மார்க் வந்து நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த 2 5 மார்க்கும் இதில் எழுதியிருக்கிறோம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 2 மார்க்கு 5 and 6 2 2 மார்க் ஓகேங்களா. 5 6 இந்த 2 2 மார்க்கும் ஹோம் ஒர்க்கு. நாளைக்கு டேட் என்னடா கண்ணா? 3 9 சரிங்களா. இந்த 2 2 மார்க்கு இதில் வந்துட்டு ஒரே ஒரு 5 மார்க், எக்ஸ்பிளைன் த கோர்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லெனின் ஓகேங்களா. இதுக்கு வந்து அந்த கைடில் ஆன்சர் இருக்குது உங்களுக்கு சரிங்களா. அந்த கைடில் இருக்கிறத படிச்சுட்டு தயவு செய்து பார்க்காம எழுதுங்க ஓகேங்களா. இதையும் எழுதிடுறீங்களா? இந்த ஒரு 5 மார்க் மட்டும்தானே பெண்டிங் இருக்கு. இந்த 5 மார்க்கும் எழுதிடுங்க. 2 5 மார்க்கு 2 2 மார்க்கு நாளைக்கு ஹோம் ஒர்க். ஆர் யூ கிளியர் திஸ்? கைடில் இதுக்குண்டான ஆன்சர்ஸ் இருக்குது, அந்த ஆன்சர்ஸை எழுதிடுங்க ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.